சாக்லேட்ஸ்லாம் வாங்கியாச்சு, வாங்க பொம்மை கடைக்கு போகலாம். பொம்மை கடைக்கு போகிறது இருக்கட்டும், அங்கே பாருங்க பஜார்லே நம்பர் ஒன் கடை. இந்த கடை தான் வேறு லெவலில் சேல்ஸ் ஆகுது. அப்படி என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைம் கடை, செம்மையாக இருக்கும். வாங்க அங்கே போகலாம். வாங்கம்மா வாங்க, ஸ்லைம் கடை பெஸ்ட் ஸ்லைம், நம்பர் ஒன் ஸ்லைம். இந்த மாதிரி ஸ்லைம் எங்கேயுமே இருக்காது. வாங்க வாங்க, வாங்கிட்டு போயிட்டே இருங்க. வேற லெவல் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. லோக்கல் ஸ்லைம், இம்போர்ட்டன்ட் ஸ்லைம், எல்லா இடத்துலையும் நாங்கள் இறக்கியிருக்கோம். வாங்கம்மா வாங்க, குட்டீஸ் வாங்க வாங்க, உள்ளே வாங்க. வந்துட்டு ஒரு விசிட் பார்த்துட்டு போங்க போதும், எல்லாம் வாங்கிடுவீங்க. அடடே, நம்ம ஆண்டவர் பாட்டை மாடுலேஷன் பண்ணி வேற மாதிரி வியாபாரம் பண்ணுறீங்களே, சூப்பர் சூப்பர் ஆண்டி. ஆண்டி என்னென்ன ஸ்லைம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே பாருப்பா தம்பி, இது கிளிட்டர் ஜெல்லி ஸ்லைமு, இது வாட்டர் ஸ்லைமு. இங்கே பாரு, இதெல்லாம் பாக்கெட் ஸ்லைமு, இது ஃபோம் ஸ்லைமு. நிறைய வெரைட்டி இருக்குது, உனக்கு எது வேணும்னு சொல்லு. இதோ இருங்க ஆண்டி, என் தங்கச்சிகிட்ட கேட்டுட்டு வந்து சொல்கிறேன். வாப்பா வாப்பா, பொறுமையா வாப்பா. பத்தல்ல பத்தல்ல ஸ்லைம் பத். அண்ணா எனக்கு பிங்க் வேணும். ஆன்ட்டி ஒரு பிங்க் ஸ்லைம் கொடுங்க, கிளிட்டர் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த ஸ்லைம் கொடுங்க. தோ எடுக்கிறேன்ப்பா, இந்தாப்பா கிளிட்டர் ஸ்லைம். ஆன்ட்டி எனக்கு வாட்டர் ஸ்லைம் வேணும், இங்க பாருங்க ஆரஞ்ச் கலர். தோ இது வேணும். தோ எடுத்து தரேன்டா கண்ணு, வேற என்ன வேணும்? ஆன்ட்டி நான் இந்த ஸ்லைம்லாம் ரொம்ப விளையாடி பார்த்ததில்லை, எனக்கு சின்னதாக இருந்தால் போதும். ஆண்டி இந்த பேக்கெட் ஸ்லைம் எவ்வளோ? பத்து பத்து பத்தே ரூபாமா, பத்து ரூபா தான், எடுத்துக்கோ. எவ்வளோ வேணும்? ஆண்டி ஒன்று போதும். இங்கே பாருங்க, இந்த க்ரீன் கலர் வேணும். ஆ இந்தாம்மா, இந்தா வச்சுக்கோ. அத்தை நம்ம கடைன்னு சொல்லிட்டீங்க, ஒரு கிளே ஃப்ரீயாக போடுறது என்ன தம்பி? என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் ஏன் பொழப்பில் மண்ணல்லி போட்டுறாத? இரு இரு, எதுக்கு பறக்கிற? இரு எடுத்து கொடுக்குறேன். என்ன ஸ்லைம் வேணும்? இந்த வாட்டர் ஸ்லைமா? இந்தா பா, வாங்கிட்டோம்ப்பா. என்ன தீபு, பசங்கள்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டாங்களா? ஆ வாங்கிட்டாங்கங்க. இருங்க, எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டுட்டு வரேன். மா எவ்வளோ ஆச்சு? ஒரு ஜெல்லு ஸ்லைமு, ரெண்டு வாட்டர் ஸ்லைமு, ஒரு பேக்கெட் ஸ்லைமு. 70 ரூபா ஆச்சுமா. இங்க 70 ரூபா ஆச்சாங்க. இந்தாம்மா 100 ரூபா, சில்லற கொடுங்க. சில்லறையா? இந்தாம்மா சில்லற 30 ரூபா வச்சுருக்கேன் பாரு, எடுத்துக்க. இங்கே பாரு நான் என்ன வாங்கியிருக்கேன்னு, வாட்டர் ஸ்லைம் ஃப்ளாரசன் கலரில் பபுள்லாம் வருது பாரு, செம்மையாக இருக்குல்ல. அப்படியே தண்ணி மாதிரி இருக்குது. ஏ கொட்டிட போகுது. இல்லை இல்லை கொட்டாது, இதோட ஸ்லைமே அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல, ப்ளூ ப்ளூனு. ஏ அண்ணா இங்கே பாரு, தேன் வாங்கின ஸ்லைம், பிங்க் கலர், கிளிட்டரியா, சூப்பராக இருக்குல்ல. தேனை சீக்கிரம் ஓப்பன் பண்ணு பார்ப்போம். இப்போ சும்மா ஓப்பன் பண்ண, அப்புறம் வீட்டில் போய் விளையாடிப்போம். வாவ் அண்ணா, இது ஜெல் ஸ்லைமா, ஜெல்லி மாதிரி இருக்குல்ல. ஏ சூப்பராக இருக்குண்ணா. சரி சரி, நான் உள்ளே வைக்கிறேன், அம்மா திட்டுவாங்க, வீட்டில் போய் விளையாட சொல்லுவாங்க. இந்த பாக்கெட்ல
ஆரஞ்சு கிரேப்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கே, குட்டி குட்டியா அழகா இருக்கு. ஐ சூப்பரா இருக்கு. டயனா இது ஓபன் பண்ணி விளையாடு. இல்ல ஜாக், நான் அப்படியே விளையாடுறேன். வெளியில எடுத்து எடுத்து விளையாடணும்னா அழுக்காயிரும். நான் இப்படியே விளையாடுறேன், நல்லா இருக்கு. ஜிங்கு 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 ஜிங்கு. ஹலோ சிட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? நீங்கள் ஸ்லைமில் விளையாடி இருக்கீங்களா? எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கான கிவ் அவே க்வெஸ்சன் என்னென்னா, நம்ம ஜாக் எந்த கலர் ஸ்லைமை வாங்கினா? உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சதுன்னா tinyshow18@gmail.com மெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே சிட்டீஸ், பாய்.